ஏதாவது ஸ்பெஷல் வீடியோ போடணும்ப்பா. என்ன போடுறது? ஆ, ஹனி சில்லி சிக்கன் போடலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஃபர்ஸ்ட் சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டுக்கிட்டு ஹாப்பி மா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் இது அதை இறக்கி கொட்டிக்கலாம். அப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர்ல கோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. இப்படி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கோட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் சூட வச்சு நம்ம ஒரு ஒரு பீஸாக எடுத்து வச்சுக்கலாம். இப்படி எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி தான் வைக்கணும். அப்போ தான் கையில் சூடாகுது. அப்புறம் இது நல்லா வேகும். ஓகே, நம்ம எல்லா பீஸஸும் வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம இது கொஞ்ச நேரம் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு திருப்பி போடலாம். இங்கே பாருங்கள் எப்படி கிறிஸ்பியாக இருக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த தட்டில் வச்சுக்கலாம். ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். இப்போ எண்ணெய் சூடாக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இஞ்சியும் பூண்டும் ஆட் பண்ணிக்கலாம். சாப் பண்ணி வச்சுருக்க இஞ்சி சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டு. இப்போ நம்ம வந்து இதை கொஞ்சம் கலந்துக்கலாம். பண்ணி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் கலக்கிட்டு இப்படி ஊற்றிக்கலாம். நல்லா ஊறி போயிடுச்சு. இப்போ நான் வந்து மிளகாத்தூளை வந்து தண்ணியில் கலக்கி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். இதுலேயே நாங்கள் தேவையான உப்பு போட்டுட்டோம். இப்போ நல்லா கலந்துக்கலாம். இதை வந்து நம்ம பட்டை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம ஒரு ஸ்பூன் ஹனி எடுத்துருக்கேன். அதை நல்லா சுற்றி ஊற்றிக்கிட்டு கலக்கிக்கலாம். நம்ம சிக்கனை கொட்டிக்கலாம். நல்லா இது எல்லாத்துலேயும் ஊறுற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அழகாக கிரேவி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சிக்கன்லாம் எடுத்து வச்சுக்கலாம். சிக்கலாம் சாப்பிட்டு பார்க்கலாம்.